இந்த புறச்செவியும் இந்த புறச்செவி கால்வாய் காது சோனை இது ரெண்டும் நம்ம காதுல காணப்படுது அப்படியே பார்க்கக்குள்ள இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ கண் சம்பந்தமா பார்க்கக்குள்ள கண் சம்பந்தமா பார்க்கக்குள்ள கண்ணில் வில்லு இருக்கும் உள்ளுக்கு ஒளி வரணும் ஸோ இப்படி ஒளி வந்தால் அந்த ஒளி என்ன செய்யும் முறிவடைஞ்சு அதை நம்மளை கண்ணுக்குள்ள ஒரு பொருள் வரக்கூடிய ஒளி கண்ணுக்குள்ளே போனால் தான் என்ன செய்யும் நமக்கு அந்த பொருளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க காதில் என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தை கேட்கணுமாக இருந்தால் எந்த பொருளை நாங்கள் எந்த ஒரு சவுண்டை நாங்கள் கேட்கப்படுறோமோ அந்த இடத்துல ஒரு அதிர்வு ஒன்று வரணும் அந்த அதிர்வு வந்தால் தான் நம்மளால் என்ன செய்யலும் அந்த ஒரு சவுண்டை நம்மளால் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் காதில் அடிப்படை அப்போ இந்த புரட்சி இந்த காது சோனை என்னதுக்கு இருக்குன்னு கேட்டால் காதில் அந்த வரக்கூடிய ஒளியை வரக்கூடிய ஒரு ஆள் பேசுகிறாருன்னு வைப்போம் இந்த ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்குதுன்னு வைப்போம் அந்த சவுண்ட்லேருந்து ஒளி என்ன செய்யும் வெறும் சரியா இங்கே வர்றது ஒளி இங்கே வர்றது ஒளி இங்கே வர்றது ஒளி சரியா ஸோ இந்த ஒளியை இந்த ஒளியை என்ன செய்யும் இந்த காது சோனைகள் இந்த காது சோனைகள் ஃபஸ்ட்டு வாங்கும் காது சோனை வாங்கும் ஸோ இது வந்துட்டு புலன் வாங்கியாக தொழிற்படும் சரியா அப்போ நம்மளோட அந்த ஒளியை வாங்கி நம்மளோட உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த செவி கால்வாய்க்குள்ளே அனுப்பும் செவி கால்வாய்க்குள்ளே அனுப்பும் இதுக்காக தான் இந்த காது சோனை காணப்படுது காது சோனை காணப்படுது இந்த ஒளியை பெற்று நம்மளோட செவி கால்வாய்க்குள்ள அனுப்புறது இப்போ வந்து இதில் பட்டு பட்டு ஒளி என்ன செய்யும் உள்ளுக்கு போகும் ஸோ வாங்கி உள்ளுக்கு அனுப்புறது தான் இந்த செவி சோனையிலே வேறு புறச்செவி கால்வாய் என்னதுக்கு புறச்செவி கால்வாய் என்னதுக்கு இருக்குன்னு கேட்டால் இது வந்துட்டு ஒரு கால்வாய் காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கால்வாய் அது என்னத்துக்காக இருக்குன்னு கேட்டால் இந்த காதுக்கு வரக்கூடிய ஒளியை காதில் பட்டு இந்த செவி கால்வாய்க்குள்ள ஒளி வருந்தானே இந்த வரக்கூடிய ஒளியை உள் நோக்கி அப்படியே அனுப்பும் செவிப்பறை மின்சவு வரையில் அனுப்பும் செவிப்பறை மின்சவுன்னு சொல்றது இன்னும் இதுதான் செவிப்பறை மின்சவு சரி அதாவது நடுக்காதுக்கும் அந்த செவிக்கால்வாய்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மின்சவு செவிப்பறை மின்சவுன்னு சொல்லுவோம் செவிப்பறை மின்சவு சரியா அப்ப அதை குறிக்கக்கூடிய பகுதிகள் நீங்களும் குறிச்சு கொடுங்க காது சோனை புறச்செவி கால்வாய் இது செவிப்பறை மின்சவு நம்மளோட அந்த புறச்செவி அந்த கால்வாய்க்கும் நடுக்காதுக்கு இடையில தான் அது என்ன செய்ய போகுது காணப்பட போகுது இதை நாங்கள் என்ன சொல்கிறோம் இப்போ நாங்கள் அதை சொல்லக்குள்ள இந்த காதில் இருக்கக்கூடிய சுவர்னு சொல்லுவாங்க காது சுவர் அது வந்துட்டு என்ன செய்யக்கூடாது டேமேஜ் ஆகக்கூடாது இப்போ காதுக்கு பொருட்கள் போடுவோம் தேவையில்லாத இப்போ சின்ன சின்ன பொருட்களை என்ன செய்வாங்க காதுக்குள்ளே போடுவோம் சுத்தம் செய்கிறதுக்காக வேண்டி போடுறோம் ஸோ அப்போ அது வந்துட்டு என்ன செய்யறது ஒரு ஆபத்தான விஷயம் இப்போ அது வந்துட்டு உள்ளுக்கு போய் அந்த செவ்வறை மின்சாவில் வந்துட்டு பாதிப்படை செஞ்சிச்சுன்னு சொன்னால் காது என்ன செய்யாது கேட்காது சரி அந்த செவிப்பறை மின்சவுங்கிறது மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பு அப்போ இந்த கட்டமைப்பு இந்த செவிப்பறை மின்சவுங்க செவிக்கால்வாய்க்கும் இந்த நடுக்கருங்கிலே இருக்கும் ஸோ அந்த செவி புறச்செவி கால்வாயோட வேலை வந்து கேட்டால் இதுலேருந்து எடுக்கப்படுற ஒளியை இந்த செவிப்பறை மின்சவு வரைக்கும் கொண்டு போகிறது தான் வேணும் இப்போ இந்த செவிப்பறை மின்சவு செவிப்பறை மின்சவு இதில் வேலை என்ன செவிப்பறை மின்சவுட வேலை என்ன என்று கேட்டால் செவிப்பறை மின்சவுட வேலை என்ன என்று இந்த செவிப்பறை மின்சவையும் புறச்செவியில ஒரு பகுதியாக தான் எடுக்காங்க சரியா செவிப்பறை மின்சவுன்னு சொல்றது புறச்செவிக்குள்ளேயும் வராது நடுச்செவிக்கையும் வராது அது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு எல்லை தான் எது இந்த செவிப்பறை மின்சவு ஆனால் செவிப்பறை மின்சவு உங்களுக்கும் புறச்செவியின் ஒரு பகுதியாக புறச்செவியின் ஒரு பகுதியாக தான் என்ன செவிலுக்கு எடுக்கப்பட்டீங்க ஸோ ஓகே இந்த செவிப்பறை மின்சவோட வேலை சொன்னா அதிரும் மின்சவு அதிர் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சவுண்ட் உருவாக்குறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய அந்த சில பொருட்களை இசைக்கருவிகள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மின்சவு மாதிரி போடப்பட்டிருக்கும் ஒரு பெரிய ஒரு மின்சவு மாதிரி செய்யப்படும் ஒரு பெரிய ரப்பரால் ஆக்கப்பட்ட ஒரு பகுதி ஒன்று இருக்கும் ஏன்னு சொன்னால் அதை தட்டும் போது தான் அதில் அதிர்வு வரும் அந்த அதிர்வு தான் சவுண்ட் வரது காரணம் ஸோ அதனாலி நம்மளோட செவிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த செவிப்பறை மின்சவு தான் அந்த வார ஒளி இது வாங்கி உள்ளுக்கு போகிற ஒளி ஒளிக்கு ஏற்ப அந்த ஒளியிட அளவுக்கு ஏற்ப அது அதிர்வு ஒரு அதிர்வு என்ன செய்யும் காண்பிக்கும் இந்த அதிர்வு தான் நமக்கு மிக முக்கியமானது ஏன்னு கேட்டால் இந்த அதிர்வு அதிரும் போது இந்த செவிப்பறை மின்சவு
அதிரும் போது அந்த ஒளி பட்டுடனே அந்த ஒளி வந்துட்டு செவிப்பறை கால்வாய்க்குள்ள போய் இந்த மின்சவுல பட்டுடனே மின்சவு அதிரும். அந்த அதிர்வு வந்தவுடனே தான் என்ன உருவாக்கப்படும் கேட்டால் தகவல், உடன் தகவல் உருவாக்கப்படும். கேட்டதுக்கான புலன் தகவல் உருவாக்கப்படும். ஏன் புலன் தகவல் உருவாக்கப்படணும்னு கேட்டா நமக்கு தெரியும் நம்ம மூளை. நம்ம மூளைக்கு தான் இப்ப நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம செயற்படுத்துறாலும் ஃபர்ஸ்ட் எங்க போகணும் மூளைக்கு. நம்ம கண்ணில் பார்த்துருந்தோம் வரக்கூடிய ஒளி விழித்திரையில விழுந்து பார்வை நரம்பினூடாக மூளைக்கு போகும். மூளை போன பிறகு தான் நமக்கு என்ன செய்யும் அந்த பொருளை சரியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், உணரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மூளை தான் லாஸ்ட் அந்த இடமாக இருக்க போகுது. ஏன்னா மூளையில நம்ம உணரக்கூடிய எல்லா பகுதிகளும் மூளையெல்லாம் இருக்கு சரியா. ஸோ மூளைக்கு ஒரு தகவல் போறன்னு சொன்னா அது புலன் தகவலாக தான் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒளி போய் விழித்திரையில பட்டு புலன் தகவலாக மாற்றப்படும், மாற்றப்பட்டு தான் என்ன செய்யும் மூளைக்கு பார்வை நரம்பினூடாக போகும். அதே மாதிரி காதிலையும் என்ன செய்யணும் சொன்னா காது அந்த ஒளியோட சம்மந்தப்பட்ட கேட்டலோட சம்மந்தப்பட்ட புலன்தகவல், புலன்தகவல் அது இன்னொரு பேர் சொல்லுவாங்க நரம்பு கணத்தாக்கம், நரம்பு கணத்தாக்கம். இப்போ இங்கே நரம்பு கணத்தாக்கம் இல்லை, ஆனால் ஒரு தகவல், ஒரு கேட்டலுக்கான ஒரு தகவல் வந்து ஃபெஸ்ட் ஃபெஸ்டாக உருவாக்கப்படுற எங்கன்னு கேட்டால் இதை செவிப்பறை மின்சவம் அதிரும் போது தான். ஸோ இந்த செவிப்பறை மின்சவம் முக்கியமான ஒன்று. செவிப்பறை மின்சவம் இல்லைன்னு சொன்னால் அந்த புலன் தகவல் உருவாக்கப்படாது. ஸோ நம்மளால் கேட்க இயலாது சரியா. இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒளியை கொண்டு செல்றது, இந்த செவிப்பறை கால்வாயெல்லாம் ஒளியை கொண்டு செல்றது. ஸோ ஒளி போகும், இந்த செவிப்பறை மின்சவம் இருந்தால் தான் அது அதிரும், அதிர்ந்தால் தான் நம்ம கேட்கக்கூடியதாக இருக்கும். அந்த அதிர்வு இல்லைன்னு சொன்னால் நம்மளால் கேட்க முடியாது சரியா. ஸோ அப்போ இதில் வேறு அந்த ஒளிக்கு ஏற்ப என்ன செய்யும் ஒரு அதிர்வை காட்டி புலன் தகவலை உருவாக்குறது தான் இந்த செவிப்பறை மின்சவோட வேலையாக இருக்கும். இப்போ செவிப்பறை மின்சவை தாண்டி போனீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய பகுதி வந்து இருக்கும், ஒரு சிறிய ஃபுல்லாக ஒரு காற்று அடைக்கப்பட்ட பகுதி, உள்ளுக்கு வலிதான் இருக்கும், ஃபுல்லாக வலிதான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வலிதான் இருக்கும், அப்படி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூன்று எலும்புகள் இருக்குது, அதுக்குள்ள மூன்று எலும்புகள், மூன்று எலும்புகள் காணப்படும். அந்த மூன்றையும் நாங்கள் சின்ன சின்ன எலும்பு, சின்ன சின்ன எலும்புகள் பட்டையுரு, சம்மட்டியுரு, சரியா. இப்படி பட்டையுரு, சம்மட்டியுரு, ஏந்தியுரு இப்படி மூன்று வகையான எலும்புகள் உள்ளூர் காணப்படுங்க. பார்த்தா நான் மூன்று எலும்பான போட்டு காட்டுங்க, இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, என்னவாகுது ஒரு எலும்பு. ஸோ இது மூணும் என்ன பட்டையூரு சம்மட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் பட்டையூரு சம்மட்டியூரு ஏந்தியூருந்து மூன்று எலும்பு இருக்கு. அது ஒரு வலி அடைச்சு ஒரு காற்றான ஒரு இடத்துக்குலாம் காணப்படும் சரியா. அவ்வளவுதான் உட்காதுன்ற பகுதி. ஸோ இவ்வளவு தான் உட்காது, இவ்வளவு தான் உட்காது சரியா. இந்த உட்காதுற வேலை என்ன, உட்காதுற வேலை என்னன்னு கேட்டா இந்த செவிப்பறை அதிரவுக்குள்ள, செவிப்பறை மின்சாரம் அதிரவுக்குள்ள ஒரு புலன் தகவல் உருவாக்கப்படுதானே, அந்த புலன் தகவல் இந்த எலும்புகளின் இந்த எலும்புகள் அசைவு, இந்த எலும்புகள் அசையும் சரி. அந்த செவிப்பறை மின்சாரம் அசைவுக்கு உள்ளுக்கிற எலும்புகளும் அசையும், அந்த எலும்புகளின் கூடாக, அந்த எலும்புகளின் கூடாக, இந்த பட்டையூர் சம்பற்று எலும்புகளின் கூடாக நடுக்காதுல காணப்படுற நடுக்காது, சரி நடுக்காதுக்கு கொண்டு வரும், நடுக்காதுக்கு, நடுக்காதுல இருந்து உட்காதுக்கு கொண்டு வரப்படும், உட்காது கொண்டு வரப்படும். அந்த நடுக்காதுற வேலை என்னன்னு கேட்டா அந்த செவிப்பறை மின்சவுல அதிர்ந்து உருவாக்கப்பட்ட குழந்தைகள அந்த மூன்று வகையான எலும்புகளின் ஊடாகவும் எதுக்கு கொண்டு வரும், நடுக்காதுக்கு, உட்காதுக்கு கொண்டு வரும். உட்காதுல எந்த பகுதிக்கு கொண்டு வரும்னு கேட்டா உட்காதுல வந்துட்டு மூன்று வகையான பகுதிகள் இருக்கு. இதுல ஒன்று நத்தை சுருள், நத்தை சுருள் இதெல்லாம் சார், நத்தை சுருள் சார், நத்தைய மேல இருக்கக்கூடிய ஓடு மாதிரி சுருள் இருக்கக்கூடிய பகுதி சரி. நத்தை ஓடு பார்த்திப்பீங்க சுருண்டு சுருண்டு இருக்கும், அதே மாதிரி ஒரு சுருள் வடிவ வடி மூடிக்கு அதனால நத்தை சுருள்னு சொல்றோம். மேலொரு பகுதி இருக்கும் அரைவட்ட கால்வாய், அரைவட்ட கால்வாய், அரைவட்ட கால்வாய். இந்த நத்தை சுருள்ல இருந்து ஒரு பகுதி ஒன்று இப்படி போகும், அதை நாங்க சொல்லுவோம் கேட்டல் நரம்பு, கேட்டல். இப்ப இந்த இதிலிருந்து வரக்கூடிய புலந்தகவல் எதுக்கு வரும் என்று கேட்டா இந்த நத்தை சுருளுக்கு தான் கொண்டு வரப்படும். நத்தை
சூருக்கு தான் கொண்டு வரும். இதுல நிறைய கட்டவை இருக்கு. நத்தை சூருல எடுத்தாலே பெரிய கட்டவை படிக்கலாம். சோ நாங்க அந்த அளவுக்கு டீப்பா போகல. சோ இந்த நத்தை சூருக்கு அந்த தகவல் என்ன செய்யும் கொண்டு வரப்படும். இப்ப இந்த நத்தை சூருக்கு தகவல் என்ன செய்யும் அதுக்கு ஒரு என்ன செய்யும் சொன்னா அந்த நத்தை சூருல இருந்து திரட்டல் நரம்பு உருவாகி அது மூளைக்கு போகும். விழித்திரையில இருந்து பார்வை நரம்பு உருவாகி மூளைக்கு போறது போல இங்க நத்தை சூருல இருந்து திரட்டல் நரம்பு உருவாகி மூளைக்கு கொண்டு செல்லப்படும். இப்ப இந்த குழந்தகவல் என்ன செய்யும் கேட்டா இந்த நத்தை சுருள் இருந்து இந்த கேட்டல் நரம்பின் மூலமாக மூளைக்கு கொண்டு செல்லப்படும். சோ இந்த கேட்டல் நரம்புடைய வேலை என்ன கேட்டா குழந்தகவலை நத்தை சுருள் இருந்து மூளைக்கு என்ன செய்யறது கொண்டு செல்றது. சரி, அப்ப இவ்வளவு தான் ஒரு காதல கட்டங்கள். இதை தவிர இந்த உட்காத நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்ன அந்த உட்காத எடுத்து பார்த்தோம் சொன்ன அரைவட்ட கால்வாய் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான கால்வாய்கள் மூன்று கால்வாய்கள் காணப்படுது. சொல்லு அரைவட்ட கால்வாய் அரைவட்ட வடிவமாக இருக்கும். சரி, அது மூணும் ஒன்று கொண்டு செங்குத்தாக காணப்படுது. இப்படி ஒன்று இருக்கின்னு சொன்னால் இப்படி ஒன்று இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இன்னொன்று இது ரெண்டுக்கு செங்குத்தாக இருக்கும். சரியா, இப்படி மூணுமே ஒன்று கொண்டு செங்குத்தாக மூணு கால்வாய்கள் என்ன செய்யும் காணப்படுது. ஒன்று கொண்டு எல்லாம் செங்குத்தா இருக்கு. செங்குத்துங்கிற என்ன ஒவ்வொரு கடையில 90 பாகை காணப்படுறது. சோ இப்படி ஒன்று கொண்டு செங்குத்தாக மூணு அரைவட்ட கால்வாய்கள் என்ன செய்யும் காணப்படும். இந்த அரைவட்ட கால்வாய்களுக்கும் கேட்டலுக்கும் சம்பந்தம் இல்லை. கேட்டலுங்கிற தொழில இந்த அரைவட்ட கால்வாய்கள் சம்பந்தப்படுற இல்லை. அப்ப ஏன் அரைவட்ட கால்வாய்கள் இருக்குன்னு சொன்னால் மனிதனுடைய சமநிலைக்கு, இப்ப நாங்க சமநிலையாக இப்படி நிக்கிறதுக்கு, நம்மளோட தலையை நாங்க சரியா வச்சுக்கிறதுக்கு, ஒரு பொசிஷன்ல நாங்க வச்சுக்கிறது, அந்த சவுண்ட் வர பக்கம் நாங்க திரும்பக்குள்ள அந்த பொசிஷனை வைக்கிறது, சரியா, ஒரு சவுண்ட் பக்கம் திரும்பி அப்படி திரும்பும், அது திரும்பக்குள்ள அந்த பொசிஷன் சரியா தலையை வச்சுக்கிறது. சோ இப்படி நம்ம சமநிலையை பேண்டதுக்காக வேண்டிதான் இந்த அரைவட்ட கால்வாய்கள் காணப்படுது. சரியா, ஓகே, இந்த பாதுகாப்பு அரைவட்ட கால்வாய் இதுல மேலதிக வழக்கங்கள் எப்படியாவது அந்த சமநிலை பேணுதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இல்லை. ஸோ அது சமநிலை பேணுறதுக்காக இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ அப்ப காதுல காணப்படக்கூடிய கேட்டலுடன் சம்பந்தப்படாத ஒரு பகுதி எது என்று கேட்டால் அரைவட்ட கால்வாய்களாக இருக்கும். சரி, எவ்வளோ அது ஒரு காதுட பகுதி புறச்செவி நடுச்செவி உச்செவி. ஸோ அதில் காதிச்சோனே புறச்செவி செய்து காணப்படுது. இதை தவிர இன்னொரு பகுதி ஒன்று இருக்கு, அது நடிச்செவியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நடிச்செவியில இந்த பட்டையூர் சம்பட்டுரியஞ்சு போன்ற மூன்று எண்புகள் இருக்கும். அதை நாங்கள் சிற்றன்புகள் சொல்றோம். மூளையும் நீங்க புரிஞ்சு காட்டி சிற்றன்புகள் என்று போட்டு போடலாம். சிற்றன்புகள் சிறிய எண்புகள் சிற்றன்புகள். அதுல இருந்து ஒரு குழாய் என்று போகும். இப்படி இதனால சொல்றோம் ஊத்தேக்கியாவின் குழாய். ஊத்தேக்கியாவின் குழாய் என்னென்ன செய்யறோம் சொல்லிக்கொள்றோம். ஊத்தேக்கியாவின் குழாயின்னு நாங்க இந்த பகுதியை வந்து சொல்லிக்கொள்றோம். சரி, ஓகே. அப்ப இந்த ஊத்தேக்கியோட குழாய் என்னத்துக்கு இருக்குன்னு கேட்டா, அதாவது அமுக்கத்தை சமனாக பேணுது. இந்த காதுக்குள்ளையும் இந்த தொண்டை, இது வந்து தொண்டையோட போய் இணையும். அந்த ஊத்தேக்கியின் குழாய் காதுல நடுக்காதுல இருந்து அப்படியே போயிட்டு தொண்டையோட போய் என்ன செய்யும் இணையும். ஸோ நம்மளோட வெளி சூழலுக்கும் காதுக்குள்ளையும் ஒரே அமுக்கத்தை பேணுறது தான் அதுக்குரிய காரணம். அது காணப்படுது. எப்படி அது ஒரே அமுக்கம் பேணப்படுதுங்கிறது சும்மா சோட்டா செல்ற நீ பெருசாக பற்றி யோசிக்க தெரியல. நம்மளோட மூக்குத்துவாரத்தில் தொண்டை இருக்கு. தொண்டையில போய் ஊத்தேக்கியங்களை சேரும் இந்த காது. சரியா, ஸோ இது நடுக்காது. நடுக்காதுல இருந்து இந்த ஊத்தேக்கியங்களா எங்க வரும் தொண்டைக்கு வரும். தொண்டை அப்படியே போய் என்ன செய்யும் மூக்குத்துவாரத்தில் திறக்கும். ஸோ மூக்குக்கு வெளியே சூழல் இருக்கு. அது சூழல் இருந்து வழி போகும். சரியா, வழி போய் தொண்டையினுடாக போகும். ஸோ இந்த தொண்டையில் இருக்கக்கூடிய காற்று, தொண்டையில் இருக்கக்கூடிய காற்று எங்கே போகும் அப்படியோ இந்த ஊத்தேக்கியம் குழாயினூடாக இந்த நடுக்காதுக்குள்ளே போகும். ஸோ நடுக்காதுக்குள்ளேயும் இந்த தொண்டைக்குள்ளேயும், அதாவது புறச்சூழல் வெளிச்சூழல் இதுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரே வகையான அமுக்கம் பேணப்படும். சரியா, ஏன் இப்போ பாருங்க உங்களுக்கு வழங்காது.
இவ்வளவுதான் செழிப்பறை மின் சவு இருக்கு, இவ்வளவுதான் செழிப்பறை மின் சவு இருக்கு. இங்க நடுக்காது, நடுக்காது, இங்க செழிப்பறை மின் சவு நடுக்காது. சரியா, இப்ப இங்க ஒரு அமுக்கம் இருக்கு. சரி, அதாவது இப்ப அமுக்கம் சொல்றது எப்படி சொன்னாங்களோ, இப்ப ஒரு குழாய் ஒன்று இருக்கு, இப்படி ஒரு சரி ஒரு பெரிய ஒரு குழாய், ஒரு பெரிய ஒரு குழாய் எடுப்போம், ஒரு பிவிசி குழாய் எடுப்போம். எடுத்து அதுக்கிடையில அந்த அந்த பிவிசி குழாய் ரெண்டா பிரிச்சு அதுக்கடையில ஒரு பெரிய ஒரு பேப்பர் துண்டு என்ன செய்யும், உள்ளுக்கு வைப்போம். இப்ப அந்த பேப்பர் துண்டு அசையுமா, ரெண்டு பக்கம் குழாய் திறந்திருக்கி உள்ளுக்கடையில ஒரு பேப்பர் துண்டு வச்சுக்கோம். ஸோ அந்த பேப்பர் அசையுமா, கிட்ட அசையாது. ஏன் அசையாண்டு சொன்னா ரெண்டு பக்கம் திறந்திருக்கிறதால இஞ்சலையும் வழிதான் இருக்கு, இஞ்சலையும் வழிதான் இருக்கும். ஸோ அமுக்கம் சமனாயிருக்கும். அப்போ ரெண்டு பக்கம் அமுக்க சமனாக்கிறதா அந்த என்ன செய்யலாம், அந்த பேப்பர் வந்துட்டு தள்ளையலாம இருக்கும். ஸோ அந்த செவிப்பறை மின்சவு இருக்கக்குள்ள செவிப்பறை மின்சவுக்கும் ரெண்டு பக்கமும் அமுக்க சமன் அரிக்கும். இல்லைன்னு செவிப்பறை மின்சவு என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும். ஸோ ரெண்டு பக்கமும் செவிப்பறை மின்சவுக்கு ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், அமுக்கம் சமனாக இருக்கணும். ஸோ இங்கால காதினூடாக ஒரு அமுக்கம் இருக்கு, காதினூடாக வலி அமுக்கம் என்ன செய்யும், காதினூடாக போய் செவிப்பறை மின்சவு தாக்கும். செவிப்பறை மின்சவு அங்கால பக்கம் அதே அமுக்கம் இருக்கணும். ஸோ மூக்கு துவாரத்தோட போகக்கூடிய வலி என்ன செய்யும், நடுக்காதுக்கு போகும். நடுக்காதுக்குள்ள அப்படி அந்த ஊத்தரைக்குள்ள நடுக்காதுக்கு போகும். ஸோ இப்ப செவிப்பறை மின்சவுக்கு ரெண்டு பக்கம் எப்படி இருக்கும், ஒரே அமுக்கம் தான் காணப்படும். சரியா, இந்த விஷயம் உங்களுக்கு விளங்காட்டி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இது விளங்குன்னு ஆசைப்பட்ட நீங்க என்ன செய்யுங்க, கேட்டுக்கொடுங்க. மற்றபடி தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஊத்தரைக்குள்ள என்னத்துக்கு இருக்கு என்று கேட்டா, ஊத்தரைக்குள்ள என்னத்துக்கு இருக்குன்னு கேட்டா, செவிப்பறை மின்சவுட ரெண்டு பக்கமும் சமனான அமுக்கத்தை என்ன செய்யறது, இப்ப எனக்குள்ளது செவிப்பறை மின்சவி இரண்டு பக்கமும் சமனான அமுக்கத்தை பேணிக்கொள்ளது. ஸோ இவ்வளவு தான் ஒரு காதிண்ட கட்டமைப்பு. சரியா, அப்ப நீங்க அந்த படத்தை கீழீங்க, அதோட இதுல குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த என்னது குறிக்கப்படுக்க எல்லாத்தையும் குறிச்சுக்கொள்ளுது. சரியா, நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டா கொஞ்சம் வேகமா போறதால நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன ஆயிடுது, டைம் இல்லாமல் இருக்கும். ஸோ போஸ்ட் பண்ணி வச்சு நோட்ஸ் எழுதிட்டு என்ன செய்யுங்க, தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஸோ அப்போ இவ்வளோ தான் இதில் முக்கியமான பகுதியெல்லாம் புரிஞ்சு காட்டியாச்சு. ஸோ அதை ஒவ்வொரு தொழிலையும் சொல்லிடுங்க, அப்போ ஒவ்வொரு தொழிலும் விளங்கியிருக்கும் ஏன் இந்த ஒவ்வொரு பகுதியும் இருக்கு. சரியா, ஓகே. அப்போ இந்த படத்துக்கு கீழே இப்போ கீழே நோட்ஸ் எழுதி கொடுங்க. செவியானது மூன்று பிரதான பகுதிகளை கொண்டது, செவியானது மூன்று பிரதான பகுதிகளை கொண்டது என்று எழுதிட்டு, ஒன்று புறச்செவி, புறச்செவி. சரியா, பிரக்கெடுக்குள்ள புறச்செவியில பகுதிகளை எழுதி கொடுங்க. புறச்செவியில பகுதிகள் என்னென்ன, செவிச்சோனை, செவிச்சோனை, செவிப்பறை மின் சவ்வு, செவிப்பறை மின் சவ்வு, அதனால செவி கால்வாய், செவி கால்வாய் செவி போட்டு பிரைக்கெட் க்ளோஸ் பண்ணி கொடுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன மூன்று பிரதான பகுதிகள் கொண்டு எழுதிப்பீங்க, முதலாம் புறஞ்செவி எழுதிட்டு செவிச்சோனை, செவி கால்வாய், அடுத்தது செவிப்பறை மின்சவம், இது மூணையும் எழுதி பிரைக்கெட் க்ளோஸ் பண்ணி கொடுங்க. அடுத்து நடிச்செவி, ரெண்டாவது நடிச்செவி, நடிச்செவி எழுதி அதிர பகுதிகள் எழுதுங்க. சிற்றன்புகள், சிற்றன்புகள் கம ஊத்தேக்கியாவின் குழாய், ஊத்தேக்கியாவின், ஊத்தேக்கியாவின் குழாய், ஊத்தேக்கியாவின் குழாய். சரியா, அப்ப புறச்செவி செவிச்சோனை மூணு பகுதியும் எழுதி பிரைக்கெட் போட்டு, நடிச்செவி எழுதி அதுல ரெண்டு பகுதியும் எழுதி கொடுங்க. மூணாவது உச்செவி, அதிர பகுதிகள் நத்தை சுருள், நத்தை சுருள், பார்வை நரம்பு, பார்வை நரம்பு, அரைவட்ட கால்வாய், அரைவட்ட கால்வாய். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நோட்ஸா எழுதிட்டு ரெண்டாவது நோட்ஸா எழுதி கொடுங்க. சிற்றன்புகள், சிற்றன்புகளின் வகைகள், சிற்றன்புகளின் வகைகள், சிற்றன்புகளின் வகைகள்னு போட்டுட்டும், ஒன்று பட்டையுரு,
summative ALU. Sorry. Okay. Sitron bagai bagai ini lihat. Partai uru summative uru ALU. Okay. Ipa over pahudi kelim tolil gel. Kadin pahudi kelim tolil gel ini lihat. Over pahudi ayeli di gas podi gas podu over tolilan esengge. Ini di bolongga. Modalnya apa di kadi chonei. Kadi chonei. Ini adalah tolilan ne. Gas podu. Oli alaikalai wangi puras sebi kalwaiyul anupudal. Oli alaikalai wangi puras sebi kalwaiyul anupudal. Rendah apa deh? Puras sebi kalwai. Rendah itu puras sebi kalwai. Adalah tolil. Oli alaikalai sebi parai mensabu berai kadatdal. Oli alaikalai sebi parai mensabu berai kadatdal. Nah, oli ya kadatdal. Dan tiga apa deh? Sebi parai mensabu, sebi parai mensabu. Idrat tolilan sana. Adir parai badan mulam. Adir parai badan mulam. Kertaluk kana. Pulan tadu balai uruakal. Jadi, anda oliknya anak pulang tangan luar, kertel kan ada sama, oliknya anak pulang tangan balai uruak gel. Enna oli banding jo, anda oliknya anak pulang tangan balai uruak. Adil pada badan mula, oliknya anak pulang tangan balai uruak gel. Ada. Citron gel. Nada apa deh? Citron gel. Idrat oli lana deh kita. Pulang tangan balai, pulang tangan balai. Sebi parai mensa bilaran deh. Nattei curuluku kadatidal, nattei curuluku kadatidal. Ilam bodoh aduh masai, mana sitran bukan asai. Jadi nattei curuluku kadatidal. Anjavel. Nattei curul. Anjavel nattei curul. Idrat tolil enne. Idrat tolil enne. Rikita. Pulan takabalai. Pulan takabalai. Kalai. மூளைக்கு கடத்துதல் புலன்தகவல்களை மூளைக்கு கடத்துதல் சிற்றன்புகளிலிருந்து மூளைக்கு கடத்துதல் சிற்ற மூளைக்கல்ல பார்வை நரம்புக்கு கடத்துதல் சிற்றன்புகளிலிருந்து பார்வை நரம்புக்கு புலன்தகவல்களை கடத்துதல் எது இந்த இதுல வேணும் பத்தி ஆறாவது பார்வை நரம்பு அதிரதொளிகளை கொடுங்க புலன்தகவல்களை மூளைக்கு கடத்துதல் புலன்தகவல்களை மூளைக்கு நத்தை சூழிலிருந்து மூளைக்கு கடத்துதல் இப்போ கீழே காதுடன் காதில் கேட்டலுடன் சம்பந்தப்படாத பகுதிகளின் தொழில்கள் கேட்டலுடன் அப்படி எல்லாம் தேவையில்ல ஏழாவது போட்டலி கொடுங்க ஏழாவது போட்டலி கொடுங்க செவிப்பறை ஊத்தேக்கியாவின் குழாய் ஏழாவது போட்டு ஊத்தேக்கியாவின் குழாய் ஊத்தேக்கியாவின் குழாய் இதுல தொழில் இருந்துகிட்டா செவிப்பறை மின்சாவின் இரு பக்கங்களிலும் செவிப்பறை மின்சாவின் இரு பக்கங்களிலும் சமனான அமுக்கத்தை பேணுதல் செவிப்பறை மின்சாவின் இரு பக்கங்களிலும் சமனான அமுக்கத்தை பேணுதல் ஊத்தேக்கியாவின் குழாய் எட்டாவது அரைவட்ட கால்வாய் அரைவட்ட கால்வாய் அரைவட்ட கால்வாய் டேஸ் போட்டு சமநிலையை பேணுதல் சமநிலையை பேணுதல் கீழே ஒரு நோட் ஒன்று போட்டு நடிச்ச உட்காதில் அல்லது உச்சவியில் உட்காதில் அல்லது உச்சவியில் மூன்று வகையான அரைவட்ட மூன்று அரைவட்ட கால்வாய்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும் உச்சவியில் மூன்று அரைவட்ட கால்வாய்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக காணப்படும் அடுத்த பாயிண்டாலே கொள்ளுங்க காதானது காதின் பகுதிகளானது கடைமுதல் என்பினுள் காணப்படும் அதாவது நம்ம காதை சுத்தி கடைமுதல் என்பு தான் காணப்படும் இந்த வார என் இந்த என்பு சொல்லும் கடைமுதல் என்பு காதின் உட்பகுதியானது கடைமுதல் என்பினுள் காணப்படும் கடைமுதல் என்பினுள் காணப்படும் சரி இது வந்து பேசிக்கான கட்டமைப்பு இதை தவிர இன்னும் அட்வான்ஸான கட்டமைப்புகள் காதில் இருக்கு சோ அந்த கட்டமைப்புகளை நாங்க என்ன செய்யல இங்க பார்க்க இல்ல சரி
இப்ப கீழே ஒரு தலைப்போடு போட்டுக்கொள்ளுங்க. கேட்டல் உணரப்படும் விதம், கேட்டல் உணரப்படும் விதம், கேட்டல் உணரப்படும் விதம் என்று போட்டு நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுங்க. சின்ன சின்ன நோட்ஸா போட்டதெல்லாம் நீங்க ஒரு பந்தி எழுதலாம், கிட்ட பாயிண்ட் பண்ணா எழுதி கொள்ளலாம். ஸோ நாங்க எழுதினது தான் சொல்ல போறேன், பெருசா ஒண்ணும் இல்லை. என்னது? சூழலில் உள்ள ஒரு பொருள் அதிர்வடைவதன் மூலம், சூழலில் உள்ள ஒரு பொருள் அதிர்வடைவதன் மூலம் ஒளி அலைகளானது செவிச்சோனையை வந்தடையும். புறச்சூழலில் பொருட்கள் அதிர்வடைவதன் மூலம் உருவாக்கப்படும் ஒளி அலைகளானது செவிச்சோனையை வந்தடையும். ரெண்டாவது நோட்ஸ், அவ்வொளி அலைகள் புறச்சோனை செவிச்சோனையிலிருந்து செவிக்கால்வாயினூடாக செவிப்பறை மென்சவை அடையும். மூணாவது நோட்ஸ், செவிப்பறை மின்சவு அதிர்வடைவதனால் புலந்தகவல்கள் உருவாக்கப்படும். புலந்தகவல்கள் ஒலிக்கு ஏற்ப உருவாக்கப்படும். நாலாவது நோட்ஸ், அப்புலந்தகவல்கள் சிற்றன்புகளினூடாக நத்தை சுருளுக்கு கடத்தப்படும். அடுத்து போய் நத்தை சுருளிலிருந்து பார்வை நரம்புக்கு அத்தகவல்கள் கடத்தப்படும். ஆறாவது நோட், பார்வை நரம்பினூடாக அப்புலந்தகவல்கள் அல்லது நரம்பு கணத்தாக்கம் பார்வை நரம்பினூடாக மூளைக்கு கடத்தப்படும். அடுத்த நோட்ஸ், மூளையில் உள்ள கேட்டல் பரப்புகள், மூளையில் வந்துட்டு கேட்டல் உணர்வு பரப்புகள் இருக்கும், கேட்டல் பரப்புகளில் அத்தகவல்கள் உணரப்பட்டு கேட்டல் உணரப்படும். மூளையில் உள்ள கேட்டல் பரப்புகளில் அப்புலந்தகவல்கள் அந்த நரம்பு கணத்தாக்கம் உணரப்பட்டு காதினால் கேட்டல் உணரப்படும். ஸோ அந்த ஒளியை நம்மளால கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் என்னது, நாங்கள் இதை வந்துட்டு உணரக்கூடிய ஒரு விதம். இப்படிதான் என்னோட காதலை வந்துட்டு என்ன செய்யுது, ஒரு ஒளி ஒரு சவுண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் உணரப்படுது. எந்த ஒரு நாங்கள் சவுண்டை கேட்குறதா இருந்தாலும், ஒரு ஆள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வேற வேற சவுண்டு நாங்கள் எதை கேட்குறதா இருந்தாலும் என்ன செய்யணும், கட்டாயம் இப்படியான அம்சங்கள் காதுக்குள்ள நடக்கும். ஸோ கண்ணுக்குள்ள எவ்வளவுக்கு விஷயங்கள் நடக்குன்னு பார்த்து சும்மா நாங்கள் பார்க்கோம், ஆனால் அந்த ஒளி போய் உள்ளுக்கு என்ன நடந்து மூளைக்கு போயிட்டு என்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதே போல் இப்போ பார்த்திங்க காதுக்குள்ளே அந்த ஒளி போயிட்டு காதுக்குள்ளே என்ன மாதிரி நடந்து நமக்கு அந்த விஷயம் வந்துட்டு உணரப்படுது பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த படத்தை கீறி எல்லாத்துக்கும் பேரோட குறித்துக்கோ. அடுத்த விஷயம், ஒரு நோட்ஸ் ஒன்று போட்டு கொடுங்க, காதை பாதுகாக்கும் வழிமுறைகள். நாங்கள் எப்படி எங்களோட காதை பாதுகாக்கலாம், என்னென்ன விஷயங்கள் காதை பாதுகாக்க செய்யணும், காதை பாதுகாக்கும் வழிமுறைகள். ஒன்று, தேவையற்ற பொருட்களை காதினுள் உட்செலுத்துவதை தவிர்த்த காதுகளினுள் தேவையற்ற பொருட்களை உட்செலுத்த, சும்மா அந்த தென்னோட ஈக்கில்கள் அதே போல் இந்த கொட்டுன் பட் இப்படியான விஷயங்களை காதுக்கு நுழைக்கிறது நிச்சயத்தை தவிர்த்து கொள்வது, சரி அது வந்துட்டு காதுக்கு பாதிப்பான விஷயம். ஓகே, தேவையற்ற பொருட்களை காதினுள் உட்செலுத்துவதை தவிர்த்து. ரெண்டாவது, மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்து பொருட்களை காதினுள் இடுவதை தவிர்த்து, சரி இந்த வேலை கண்ணுக்கும் செய்யக்கூடாது காதுக்கும் செய்யக்கூடாது, மருத்துவர் ஆலோசனை என்று மருந்து பொருட்களை காதினுள் விடுவதை தவிர்த்தல். ஸோ இதெல்லாம் காதுக்கு பாதிப்பானதாக இருக்கும்.
அடுத்த மூணாவது அதிகமான ஒளிச்செறிவுகளை அதிக ஒளிச்செறிவுகளை கேட்பதை தவிர்த்தல் அதிக ஒளிச்செறிவுகளை கேட்பதை தவிர்த்தல் அதிக ஒளி உரமா சவுண்டை கூட்டி வச்சுட்டு கேட்கறது அதிகமான சவுண்டுகளை கேட்கறது ஸோ இந்த டைம்ல என்ன செய்யணும் உரமா அதிரும் செல்பரமேன் சவுண்ட் ஸோ வெடிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதிகமான அதில் கேட்கறத தவிர்க்கணும் சரியா ஓகே நாலாவது செவிச்சோனையை பிடித்து இழுப்பதை தவிர்த்து செவிச்சோனையை பிடிச்சி இழுப்பாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுலாம் இழுப்பாங்க ஸோ அந்த வேலை செய்யக்கூடாது செவிச்சோனையை பிடித்து இழுப்பதை தவிர்த்தல் செவிச்சோனையை பிடித்து இழுப்பதை தவிர்த்தல் ஐந்தாவது ஆழமான நீரின் ஆழமான பகுதிகளில் மிகவும் ஆழமான பகுதிகளில் சுழி ஓடுவதை தவிர்த்தல் இதுக்கான காரணம் சொன்னால் ஆழமான பகுதி நீரின் ஆகும் ஆழமான பகுதியில் வந்துட்டு அமுக்கம் அதிகமாகும் ஸோ அந்த அமுக்கம் காரணமாக அதிகமாக அமுக்கம் ஏற்பட்டு காதில் அந்த சோனை வந்துட்டு வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அதிகமான ஆழமான பிரதேசங்களில் என்னது சுழி ஓடுவதை தவிர்த்தல் ஸோ இந்த ஐந்து விடையும் நம்ம காதை பாதுகாப்புடைய விடையும் கீழே நோட் போட்டு அல்லது பாயிண்ட் போட்டு எழுதி கொடுங்க காதினால் உணரப்படக்கூடிய ஒளியின் மீடியன் அளவு இருபது ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் இது மனித காதல் இப்போ ஒவ்வொரு விலங்கின காதுக்கும் இது வித்தியாசப்படும் மனித காதினால் உணரப்படக்கூடிய மீடியன் வீச்சு ஒளி அலைகளின் மீடியன் வீச்சு 20 ஹெர்ட்ஸ் தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் ஹெர்ட்ஸ்ன்றது அந்த மீடியன் அளவு ஸோ இந்த அளவான மீடியம் தான் என்ன செய்ய கேட்கல இதோட கூடியதையும் கேட்கல இதோட குறைஞ்சதையும் என்ன செய்யலாது கேட்க இயலாது ஸோ கடும் சின்ன சவுண்டையும் கேட்கலாம் அதிகமான பெரிய சவுண்டையும் கேட்க இயலாது ஸோ அதான் இங்கே சொல்ல முடியும் 20 ஹெர்ட்ஸ் நம்மளால் கேட்க முடியுமாக இருக்கும் சரியா ஓகே அது அந்த ஒளிச்செறிவுங்கிற விஷயம் ஒளிச்செறிவுங்கிறது என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியுது அதிகமான சவுண்ட் ஒளியில செறிவு அளவு இது வந்துட்டு கூடுதலாக இருக்கக்கூடாது கூடுதலாக இருந்தால் காதுக்கு பாதிப்படையும் ஸோ ஒரு அளவுலாம் சவுண்டு வைக்கணும் ஸோ அதிகமாக சவுண்டை கூட்டிட்டு பார்க்குறது ஹெட்செட் போட்டு அதிக சவுண்டை வச்சுட்டு பார்க்குறது அதெல்லாம் வந்து என்ன செய்யறது கூடாத விஷயங்கள் நாங்கள் குறைச்சி தான் என்ன செய்யணும் வச்சு கேட்கணும் அண்ட் அதிக ஒளிச்செறிவு காதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சரி இவ்வளவு தான் உங்களுக்கு இந்த காது சம்மந்தப்பட்ட விடயம் இதை தவிர இன்னொரு விஷயம் உங்களுக்கு புக்கில் போடப்பட்டிக்கு அது வந்துட்டு அந்த காதில் மென்சவ் அதிர்வைக்கு தானே சவுண்ட் போகல மென்சவ் அதிர்வு முள்ளுக்கும் அதை நாங்கள் பரிசோதனை ரீதியாக சும்மா பார்க்குறதுக்கு ஒரு புனல் ரெண்டு புனல் எடுத்து ஒரு ரப்பர் குழாயில் இணைச்சிட்டு இங்கெல்லாம் ஒரு பலூனை கட்டுறேன் சரிதான் மென்சவும் இங்கே ஒரு பலூனை கட்டுறேன் ஸோ இதை ரப்பர் குழாயில் இணைச்சிட்டு இங்கே ஒரு சவுண்டை கொடுக்குறேன் சவுண்ட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு லெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசைக்கவைன்னு சொல்லக்கூடிய பொருள் இருக்குது இப்படி தான் இங்கே கட்டமைக்கும் இப்படி தான் இசைக்கவை ஸோ இப்படி இருக்கும் லெப்பில் அதை நீங்கள் தட்டி மேசையில் தட்டி அதிர செஞ்சு போட்டு இப்படி இந்த திறந்த குழலை கிட்ட வைக்கக்குள்ள இந்த ரப்பர் என்ன செய்யுது கேட்டால் அதிருமா இந்த ரப்பர் அதிர்றதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு அந்த மென்சவ் அதிர்றதை வச்சு அதிர்றதை நாங்கள் பார்க்கணும் ப்ராக்டிக்கல் ஸோ இவ்வளோ தான் காதிர கட்டமைப்பு காது அதில் நீங்கள் கட்டமைப்புகள் அது ஒவ்வொன்றும் தொழிற்பாடுகள் சம்மந்தமாக நீங்கள் விளங்கியிருப்பீங்க ஸோ இதோட அந்த யூனிட் 2 முடிவடையுது ஸோ உங்களுக்கு அடுத்த கிளாஸில் இந்த யூனிட் 2 சம்மந்தப்பட்ட கேள்விகள் வினா அழகு பரிச்சயம் வந்துட்டு என்ன செய்யும் நடைபெறும் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம்